வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நம்ம மெயின் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை கோட்டத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி நடக்க போகுது. அதனால் செப்டம்பர் மாதம் சில ரயில்களோட நேரத்தெல்லாம் மாற்றிருக்காங்க. அது என்னென்ன ரயில்கள்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். மதுரை கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மானாமதுரை, மேல கொன்னக்குளம், திண்டுக்கல் அம்பாதுரை, ராஜபாளையம் சங்கரன் கோயில், சூடியூர் பரமக்குடி, இந்த ரயில் நிலையங்களுக்கு நடுவில் ரயில் பாதை பராமரிப்பு பணி நடக்க போகுதுங்க. அதனால் என்னென்ன ரயிலில் மாற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு போகிற முன்பதிவில்லாத சிறப்பு ரயில், அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வியாழக்கிழமை தவிர ராமேஸ்வரத்துலேருந்து காலை 11 மணிக்கு பதிலாக மதியம் 1:30 மணிக்கு, அதாவது 1 மணி நேரம் 50 நிமிஷம் காலதாமதமாக புறப்பட போகுதுங்க. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா மதியம் 12:30 மணிக்கு பதிலாக மதியம் 1:10 மணிக்கு, அதாவது 40 நிமிஷம் காலதாமதமாக புறப்படும். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். திருச்சி மானாமதுரை திருச்சி முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர, அதாவது சிவகங்கையிலேருந்து மானாமதுரை வரைக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுதுங்க. இன்னமே அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சிவகங்கை வரைக்கும் தான் செப்டம்பர் 15 வரைக்கும் இயங்கும். திண்டுக்கல் அம்பாதுரை ரயில் நிலையங்களுக்கு நடுவில் நடக்க போகிற பராமரிப்பு பணியினால் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோயில் போகிற பகல் நேர விரைவு ரயில் 90 நிமிடம் காலதாமதமாக இயக்கப்படுங்க. அதாவது திண்டுக்கல்ல நிப்பாட்டிடுவாங்க 90 நிமிஷம். அந்த ரயிலில் போகிறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குருவாயூர் போகிற விரைவு ரயில் பார்த்தீங்கன்னா மதுரை கோட்டம் பகுதியில், அதாவது திண்டுக்கல் ஸ்டேஷனில் 70 நிமிஷம் தாமதமாகவும் வெள்ளிக்கிழமையில 95 நிமிஷம் தாமதமாகவும் இயக்கப்படும். அதாவது திண்டுக்கல்ல நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திண்டுக்கலுக்கும் அம்பாதுரைக்கும் நடுவில் தான் பராமரிப்பு பணி நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து குருவாயூர் போகிற விரைவு ரயிலுக்கு வாஞ்சி மணியாச்சிலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு இணைப்பு ரயில், அதாவது முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த காலதாமதமாக போகிற நாட்களில் அந்த ரயில் வந்து குருவாயூர் ட்ரெயினுக்கு இணைப்பு ரயிலாக செயல்படாது. அதனால் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறவங்க முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மணியாச்சிலேருந்து தூத்துக்குடிக்கு இணைப்பு ரயில் இருக்காது. அதனால் அங்கே கண்டிப்பாக இறங்காதீங்க. கோயில்பட்டியில் இறங்கி தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் போயிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சங்கரன் கோயில் ஸ்டேஷனுக்கு நடுவில் நடக்க போகிற ரயில் பாதை பராமரிப்பு பணியினால் மதுரையிலேருந்து காலையில் 11:30 மணிக்கு போக வேண்டிய மதுரை செங்கோட்டை முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலும், அதே மாதிரி செங்கோட்டையிலேருந்து மதுரைக்கு போகிற காலையில் 11:50க்கு போகிற முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலும் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே முழுமையாக ரத்து செய்யப்படுதுங்க. அதனால் மதுரையிலேருந்து செங்கோட்டை போகிறவங்களும் செங்கோட்டையிலேருந்து மதுரைக்கு போகிறவங்களும் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 15 வரைக்கும் ரயில் கிடையாதுங்க. கொஞ்சம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்க போகிற ரயில் பாதை பராமரிப்பு பணியினால் செப்டம்பர் 14 செப்டம்பர் 15 ரெண்டு நாட்களும் பாலக்காட்டிலேருந்து திருச்செந்தூர் போகிற விரைவு ரயிலும், திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு போகிற விரைவு ரயிலும் திண்டுக்கல்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுதுங்க. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் மட்டும்தான் இயங்கும். அதே மாதிரி மறுமார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பாலக்காடு வரைக்கும் தான் இயங்கும். அதனால் இந்த ரயிலில் பாலக்காடு திருச்செந்தூர் ரயிலில் போகிறவங்க செப்டம்பர் 14-15 இந்த ரயில் கிடையாது திருச்செந்தூர் வரைக்கும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு போங்க. நான் என்னென்ன ரயில்லாம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு மற்றும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதே மாதிரி என்னென்ன ரயில்லாம் காலதாமதமாக இயங்குங்கிறத கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து தென் மாவட்டத்துக்கு போகிறவங்க எல்லோரும் பிளான் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக இயங்க ஆரம்பிச்சிருவோங்க. இந்த வீடியோ இத்தோடு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.